ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழம் மரமோ அல்லது வந்துட்டு சீத்தாப்பழம் மாதுளம்பழம் இந்த மாதிரிலாம் பழமரங்கள் வளர்க்கும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து பழுக்கவே பழுக்காது, காய்ச்ச மேனிக்கு அப்படியே நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது, அது செஞ்சோம் அப்படின்னா காய்கள் வந்து பழுத்து நமக்கு வந்து நல்லா சுவையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எங்கள் வீட்டுடைய கும்குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் லெமன் செடி. காய்கள் வந்து வெயில் அப்படிங்கிறதுனால இப்படி தெரியுது பார்க்குறக்கு, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இது பழுக்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு காயை இன்டியூஸ் பண்ணி விட்டால் டக்கு டக்குன்னு எல்லாமே பழுத்துரும். ஸோ அது என்ன டிப்பு என்ன ட்ரிக் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹார். சின்ன சின்னதாக வந்து இப்படி துணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து சமைச்சு எடுத்து அப்படியே ஆவி பறக்கிற சாப்பாடை எடுத்து இதில் வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 7-8 மூட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மூட்டையாக எடுத்தாச்சுங்க. இன்னும் நல்லா ஆவி பறக்குது, சுடுது. சுடும்போதே இந்த வேலையை முடிச்சிடணும். பார்க்குறக்கு அழகாக சாக்லேட் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு மாடிக்கு போகிறேன். இப்போ இது சூடாக இருக்கும்போதே செடிகளில் அங்கங்கே இந்த ரப்பர் பேண்டை எடுத்து அப்படியே மாட்டி விட்டுற வேண்டியதாங்க. பொதுவாக பழங்கள் பழுக்கிறதுக்கு எத்திலீன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருந்தால் பழுத்துரும். ஆர்டிஃபிஷியலாக சில பேர் வந்து பழுக்க வைப்பாங்க, அவங்க வந்து அந்த எத்திலீன் கேஸ் யூஸ் பண்ணி தான் பழுக்க வைப்பாங்க. எத்திலீன் கேஸ் அப்படின்ட்டு இல்லை, ஒரு விதமான அந்த சூடும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இதுவும் வந்து இதை வந்து பழுக்க வச்சிருது. ஸோ ஒரு செடிக்கு ஒரு 3-4 அப்படி மாட்டிக்கலாம். இயற்கையான முறையில் பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டிப்பாக இருக்கும். இப்போ வந்து லெமன் செடிக்கு ஒரு 4 இது மாட்டிட்டேங்க. இப்போ அந்த பக்கமாக போய் நம்ம வந்து ஸ்வீட் லைமுக்கு மாட்டிக்கலாம். இப்போது நான் வந்து சீதாப்பழம் பெருசாகாமல் அப்படியே இருக்குது, ஸோ அதுக்கு ஒன்று மாட்டி விட்றேன். இதுதான் வந்து ஸ்வீட் லைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்குவாட் பிளான்ட். இதில் வந்து மாட்டி விடுறேன். இங்கே ஒன்று, ஸோ அந்த லாஸ்டில் ஒன்று மாட்டிக்கலாம். ஸோ இந்த லாஸ்டில் ஒன்று மாட்டிக்கலாம். இப்போ இப்படி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஒரு வாரத்துக்குள்ளாரியே நமக்கு வந்து எல்லாமே பழுத்துருங்க. இதிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆவி மாதிரி கிளம்புது இல்லையா, அது வந்து பழுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு வந்து நொதிச்சு போகும்போது அதிலிருந்து ஒரு வகையான கேஸ் வரும். ஸோ அந்த கேஸும் இந்த பழங்களை சீக்கிரமாகவே பழுக்க வச்சிரும். ஆனால் கவனம், நீங்கள் வந்து நல்லா முத்தி போகிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இதை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சைஸ் பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து சின்னதாக இருக்கிறதெல்லாம் பழுத்துறாது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பழுக்காதுங்க. பழுக்கறக்கும் அதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஹார்மோன் அதுக்கு தேவைப்படும். அந்த ஸ்டேஜ் வந்தால் மட்டும்தான் இது வந்து அதை பழுக்க வைக்கும். அதனால் இது வந்து எவ்வளோ நாளைக்கு இப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னா நமக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ நாளைக்கு வேணால் வச்சுருக்கலாம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து நஞ்சு போய் அப்படியே கீழே விழுந்துடும், அது வரைக்கும் கூட நம்ம விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ. தரையில விழுந்தது எல்லாம் எடுத்து வாயில போடுதா உங்க குழந்தை, கவலை வேண்டாம். கிருமிகளற்ற தூய்மையான திரைக்கு ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர் just 6 மொழி போதும். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.